हाय फ्रेंड्स रिंसिस कड़लोर कविதைகள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி chia seed crackers இது வந்து chia seed ஓட்ஸ் வச்சு தான் பண்ணிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ chia ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த பவுல்ல 3 கப் ஓட்ஸ் எடுக்கலாம் ओट्स अल्द मिक्स जारुकल ना मिक्सा ब्लेंड पड़ी एड़को जारे मतल रे कप जार मे मूणा कप इन इतकूट कारते तक मारे मूण अल्द नालू पचल मिग आड पड़ला मिगाय इतमी रेम कट पड़ी पड़ल वासम करीवल सेत ब्लेंड पड़ी एड़कल ओट्स ब्लेंड पड़ी एड़चें और बउल के ट्रांसफर पड़ला पारें इंदु ना ब्लेंडा ना पोट वचल मिग कईटापोद इन इतना साल आड पड़ला उन्ेकाल स्पून वरी साल आड पड़े ना मिक्स पड़ी विडला इंदुक ना मिक्स पड़द नम्बर एं अलवोमो अद बउल मुकाल कपुक चिया से इतमी पेकेट कमारी लूसा वांगल ना लूस वांगा इड पड़े आड पड़े ना मिक्स पड़ी विडल इतमी ना मिक्स पड़दमा इतकू रे टेबल स्पून बटर आड पड़ा ना एड़को अनसाल्टड बटर इत वो मेल्ट पड़ी एड़े इन नम्बर से बटर एल मवल पड़कू मेरी ना मिक्स पड़ी विटिटे कुछ कुछ पाल वि ना पेसेजेल ना पाल आड पड़े उ पाल वा अब इतना तनी आड पड़ी ना मिक्स पड़ी एको नम्बर पेसकू रोम कटिया रोम लूसा इलाम इडियपत्व पेसियो अंद पद पेसेजेको अरत वसुक ना मिक्स पड़द कई ना ना पेसेज वर उड़े उड़ल मवल ना पेसेजद्रमा अब मूड़ वे 10 मिनट्स रेस्टिंग वेकल मव पेसेज वे पत् निम्षं आई नम्बे और बटर पेपर वे अद्क मेल वे रोलिंग पिन्न बूरी परतवल अदार परती रोलिंग पिन को नये पड़े ना नईसा परती पारें इतमी ना फ्लैट पड़ी एन नमुक देवान शेप कट पड़ा ना इनकी रउंड शेप कट पड़े உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படினா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஹெல்தியான கிராக்கர்ஸ் நம்ம வீட்ல செஞ்சு வச்சோம்னா டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லன்னு வருத்தப்படாம இதில இருந்து எடுத்து சாப்பிடலாம் இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸா இது மாதிரி எடுத்துறலாம் கிராக்கர்ஸ் பண்ணும்போது எந்த அளவு நைஸா உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவு நைஸா பண்ணுங்க அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் कट पड़ इत मिल तुर रोल पड़े नम्बर शेप कट पड़ी एड़कल इन ट्रे बटर पेपर पे नम्बर रेडी पड़ क्रेकर्स इतमी अरेंज पड़ी वेकलन बेक पड़ता 180 डिग्री सेल्सियस 15 टू 20 मिनट्स रेडी आइक्रोवेव पड़ी अब 6 टू 7 मिनट्स बेक आवन वे वरल फर्स्ट वे क्रेकर्स रेडिया நம்ம மீதி இருக்க கூடிய மாவையும் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துறலாம் நிறைய பேருக்கு sugar pressureலாம் இருக்கதனால நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாம இருக்கும் அவங்களுக்கு கூட டீ டைம் ஸ்நாக்ஸா இது கொடுத்தீங்கன்னா நல்லபடியா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியானது கூட நான் கட் பண்ணது பாருங்க இந்த அளவு திக்னஸ்ல எடுத்துர்க்கேன் நாம ஃபர்ஸ்ட் கட் பண்ண கிரேக்கர்ஸ் அவன்ல வச்சிருக்கேன்
கொஞ்சம் கிரேக்கர்ஸை மைக்ரோவேவில் வைக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபோக்னால் இது மாதிரி டிசைன் பண்ணணும்னா டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ அவனில் வச்ச கிரேக்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாகவே பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ எல்லா கிரேக்கர்ஸுமே நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் கிரேக்கர்ஸ் நம்ம மைக்ரோவேவில் வச்சுருந்தோம்ல, அந்த கிரேக்கர்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவே பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கிறிஸ்பியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடவும் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ரின்சிஸ் கேகே என்ற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.